திருநெல்வேலி சைடு பக்காவான ஃபுட்டு. அடேங்கப்பா, மாங்காய் போட்ட வஞ்சிர மீன் குழம்பு. இது வந்து மட்டன் கோஃப்தா கிரேவி, மட்டன் வடை. அட அட அட, நீ ஒன்று சாப்பிட்றியா கண்ணா? பாவம் கண்ணன், அவர் எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிப்பாரு. நல்லா இருப்பா போட. 1, 2, 3, 6, 7, 9. இந்த பெப்பர் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நார்மலா மிளகாத்தூளும் பெப்பரம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அல்வா துண்டு வழுக்கிட்டு போற மாதிரி போகுது. என் விலதையெல்லாம் கலைஞ்சிரும் போலவே கிட்டத்தட்ட 4-5 மாசமா நான் ஸ்வீட் சாப்பிடாம இருந்தேன். நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு புது விதமான கிளவுட் கிச்சன், திருநெல்வேலி சைடு பக்கவான ஃபுட்டு. இதுவும் முஸ்லீம் ஸ்டைல் ஃபுட்டை தான் நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நானே ஃபஸ்ட் டைமாக வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அவங்க கொடுத்துருக்க பேக்கேஜிங் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அசந்துருவீங்க. அசந்து அந்த மாதிரி நான் இதுவரை பண்ணதே இல்லை. பொதுவாக எல்லாம் பக்கெட்டில் கொடுப்பாங்க, பாக்ஸில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் வந்து பிரியாணி செஞ்ச சட்டியோடு யாராவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த கிளவுட் கிச்சன் பேர் என்னன்னா, ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் கிளவுட் கிச்சன். இங்க இருந்து தான் வந்திருக்கு. சோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா, இவங்க திருநெல்வேலி ஸ்டைல் ஃபுட் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அங்க திருநெல்வேலியில இருக்க முஸ்லிம்ஸ்லாம் செய்வாங்களே அந்த மாதிரி பாய் விட்டு பிரியாணி அப்படி எல்லாமே ஓவனா விதவிதமா செஞ்சிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம அத தான் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஆக்சுவலா வந்து இவங்க கிட்ட டின்னரும் போயிட்டு இருக்கு. டின்னருக்கு வந்து இடியாப்பம் இதெல்லாம் கிடைக்குது. சோ இடியாப்பம் வந்து எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது இல்லாம இப்ப பாருங்க, இவங்களோட ஸ்பெஷலே என்னன்னா, பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா பக்கெட்ல போட்டு கொடுத்து அனுப்புவாங்க உங்களுக்கு டெலிவரிக்கு. பட் இவங்க பாத்திரத்தோட அப்படியே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஹைதராபாதி ஸ்டைல் மட்டன் பிரியாணி. இது கம்ப்ளீட் ஒரு ஹோம் ஸ்டைல். அதாவது நீங்க திருநெல்வேலியில ஒரு பாய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஹைதராபாதி பிரியாணி. இதுல வந்து பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து அது என்னது, குங்குமப்பூ, இதெல்லாம் போட்டு அப்படியே மணக்க மணக்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் வாங்கிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, 4 பேருக்கான குவான்டிட்டியில நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஹோட்டல் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஹை கிளாஸான கிளவுட் கிச்சன்ல நாம வந்து கஸ்டமைஸ் பண்ணி இதெல்லாம் போட்டு எனக்கு இப்படிலாம் வேணும், காரம் வேணும், இப்படி வேணும் அப்படின்ட்டு ஒரு கிளவுட் கிச்சன்ல கேட்டு நான் வந்து செய்யலான்ட்டு இந்த கிளவுட் கிச்சனை சூஸ் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கிளவுட் கிச்சன். இப்போ நம்ம வந்து இதில் என்ன இருக்குன்னா, மட்டன் பிரியாணி இருக்கா, இதை நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு பாக்ஸ் தூக்க போறேன். இல்லை ஆச்சரியமா பார்க்க போறீங்க, தூக்குடா அந்த பாக்ஸை. அவங்களே பொறுமையா கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு கான்செப்ட் இல்லையா? ஓகே, இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாமா? இது பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் ஃபிஷ் கிரேவி, திருநெல்வேலி சைடு. இது வந்து கத்திரிக்காயா என்னது தெரியல, நான் பார்க்குறேன். இது வந்து மட்டன் கோஃப்தா கிரேவி. இதெல்லாம் நான் வந்து இப்போ தான் சாப்பிட்றேன், இந்த இதில் சாப்பிடல. இது தயிர் ஆனியன். இது வந்து கோகோனட் புட்டிங். ஆமாம், பார்க்கவே வந்து அப்படியே தக தகன் இருக்கு. ஸ்வீட் சாப்பிட்ற என்னோட அந்த டயட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நான் ஒரு புடி பிடிக்க போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 65. இது வந்து பெப்பர் சிக்கன். மட்டன் கோலா உருண்டை பார்த்துருப்பீங்க, மட்டன்ல வடை பார்த்துருக்கீங்களா? பாருங்க, மட்டன் வடை எப்படி அடை அப்படின்ற மாதிரி இருக்கா. அண்ட் இது வந்து இடியாப்பம். இடியாப்பம் வந்து இதுலேயும் கொஞ்சம் வச்சிருக்காங்க, ஹீட் போகாம இருக்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வேணும்ன்றதுனால கவர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இடியாப்பம். இது வந்து நைட்டு அவங்க கிட்ட நீங்க டின்னர் மாதிரி வேணும் அப்படின்னா இடியாப்பம் அண்ட் மட்டன் கிரேவி இது எல்லாமே கஸ்டமைஸ்டு மெனு தான். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொன்னீங்க அப்படின்னா செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இலையை போட்டு இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் அப்படி அப்படியே எடுத்து வைக்க போறோம். ஆக்சுவலா இவங்க கிளவுட் கிச்சன்ல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு 3-4 பேருக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான் எடுப்பாங்க. அங்கே எல்லாமே 2 days, 1 days அந்த மாதிரி பிஃபோர் ஆர்டர். நீங்கள் இப்போ கஸ்டமைஸ்டாக வந்து எனக்கு இப்போ அந்த மாதிரி பிரியாணி வேணும் அண்ட் பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் மீன் குழம்புலாம் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி 1 கிலோக்கு வஞ்சிரம் மீன் குழம்பு வேணும், இல்லை மட்டன் குழம்பு வேணும், எல்லாமே பிஃபோராக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் செஞ்சுருவாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான், ஏன்னா அவங்களுக்கே அழகாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம், ஒரு 4 பேருக்கு மேலே அப்படின்னா ஒரு ஆர்டர், அந்த அன்னைக்கு அந்த ஒரு ஆர்டர் மட்டும் தான் எடுப்பாங்களாம். ஸோ ஒரு கிச்சன் தான் இப்போ அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து லிமிட்டடா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டேஸ்டோட கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. இலைய நல்லா தண்ணி தெளிச்சு
புளி பாட்டிடுவோம். ஸோ மணக்க மணக்க ஹைதராபாடி தம் பிரியாணி. இதை நம்ம வந்து இப்படி லேயர் லேயராக எடுக்கணும். ஆக்சுவலாக உள்ளே வந்து அந்த மசாலா இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணலாம், அப்படியே குண்டாவோடு எடுத்து அப்படியே மட்டன் பிரியாணியை அப்படி அழகாக கொட்டி சூப்பரான ஹைதராபாடி பிரியாணியை கொட்டியாச்சு. இப்போ நம்ம மட்டன் பீஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து நான் 4 பேருக்கு வாங்கியிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. அடாடா எத்தனை இன்னும் உள்ள இருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து கொட்டனதுல நல்லா தாராளமாக பீசஸை போட்டு அழகாக 4 பேருக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்குள்ளே அந்த ஒரு பீஸ் சாப்பிட்றேன். இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. மட்டன் பீஸ் சாப்பிடும்போதே செம்ம சூப்பராக இருக்கு. நீ ஒன்று சாப்பிட்றியா கண்ணன்? இந்தா பாவம் கண்ணன், அவர் எவ்வளோ நேரம் தான் தாக்கு பிடிப்பார். நல்லா இருப்பா போடா. செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பிரிச்சிடலாம். இது வந்து சிக்கன் 65 கம்ப்ளீட் ஹோம் மேட் ஸ்டைல். அண்ட் குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து அவங்க எந்த கலர்ஸ்லாம் ஆட் பண்ணலை. இது கம்ப்ளீட் ஒரு ஹோம் மேட் ஸ்டைல் சாப்பாடு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் இது கோகோனட் புட்டிங்னு திருநெல்வேலி சைடு ஸ்பெஷல் போலது. நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி கோகோனட் புட்டிங்னா நம்ம நார்மலாக ஹோட்டலில் வேறு மாதிரி பார்த்துருப்போம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இடியாப்பம். நீங்கள் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா, இடியாப்பம், சிக்கன் கிரேவி இதெல்லாம் கூட நீங்கள் மெனு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பெப்பர் சிக்கன். ஆஹா ஆஹா, இதை நான் கொட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் இப்படியே பாக்ஸில் வைக்கிறேன். இது கொஞ்சம் அப்படி செமி கிரேவி மாதிரி இருக்குது. ஆனால் இது பாருங்கள் மட்டன் வடை. அட அட அட, என்னடா இது, மட்டன் கோலா உருண்டை தான் கேள்விப்பட்டிருக்கோம், மட்டனில் வடையா? திருநெல்வேலிக்காரங்க கொடுத்து வச்சங்க ஐயா. எப்படிலாம் வந்து விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் சாப்பாடு. அதுக்கப்புறம் இது வந்து தயிர் ஆனியன். இது வந்து பிரியாணிக்கு கத்திரிக்காய். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் கோஃப்தா. ஆக்சுவலாக இது என்னன்னு எனக்கு தெரியல, மட்டன் கோஃப்தா. ஐயோ பா, யாரெல்லாம் திருநெல்வேலிக்காரங்க இருக்கீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, இப்படிலாம் செய்வீங்களா அப்படின்றத. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் மீன் குழம்பு. இது வந்து இடியாப்பத்துக்காக. இதுவும் திருநெல்வேலி ஸ்டைலு. ஆஹா, உள்ள ஃபுல்லாக மீனாக தட்டுப்படுது. அடேங்கப்பா, மாங்காய் போட்ட வஞ்சிர மீன் குழம்பு. வாவ், திருநெல்வேலியில் இப்படி போடுவாங்களா? இது பார்த்தீங்கன்னா என்னடா அது, மாங்காய் பெருசு பெருசாக வருது. தோருக்கு பாருங்கள் வஞ்சிர மீன். ஐயோ, நான் இந்த ஸ்டைலில் சாப்பிட்டதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். அதுவும் என்னோட ஃபேவரட் வேறு. ஐயோ, எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இப்போ நம்ம வஞ்சிரம் கிரேவியை பார்த்துட்டோம் இல்லையா. இது மட்டன் கோஃப்தா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐட்டம் இருக்குது. இது இது எப்படின்னா இந்த கோலா உருண்டை மாதிரி பண்ணி இதை வந்து இப்படி ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் இதுவரையும் இப்படி பார்த்ததே இல்லை. அப்பா, ஆக்சுவலாக அப்படியே கிண்டம் பொழுது வாசனை எப்படி இருக்குன்னா கம 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 கமன்னு வருது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பிரியாணியை தான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். எனக்கு பிரியாணி தான் டெம்ட் ஆகுது. அதுவும் இது ஹைதராபாடி ஸ்டைல் தம் பிரியாணி. குறிப்பாக வந்து இதில் அவங்க பாதாம் அண்ட் வந்து பிஸ்தா அந்த சாஃப்ரான் எல்லாமே கலந்துருக்காங்க. ஒரு ஹை ரிச் குவாலிட்டியில் இவங்க அந்த ஃபுட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து காசை பார்க்காம எனக்கு டேஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே பிஃபோர் ஆர்டர் தான். அந்த பிஃபோர் ஆர்டரில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் எடுத்து செய்கிறாங்க. அண்ட் இது இல்லாமல் குறிப்பாக அவங்க வந்து டெய்லி ஒவ்வொரு மெனு வேறு போடுறாங்க. ஒரு நாள் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு நாள் நெய்ச்சோறு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சிங்கிள் பேக் மாதிரி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் என்னன்றதெல்லாம் நீங்கள் கால் பண்ணி இது பண்ணிக்கோங்க. குறிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர், இல்லை எனக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு கிளவுட் கிச்சனில் நல்ல ஒரு ஊர் சைட் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலி ஸ்டைலில் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோலாக இருந்தேன். பட் எனக்கு இந்த திருநெல்வேலி ஸ்டைலில் அந்த கோகோனட் புட்டிங்கை பார்த்ததுமே டெம்ட் ஆகுது. இந்த மாதிரி இதை நான் பார்த்ததே இல்லை. கோகோனட் புட்டிங்னா ஹோட்டலில் தான் நான் சாப்பிட்ருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாயை எடுத்து வச்சுருவோம். அப்பா, இது என்னது, இப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஓய்யோ யோ, இந்த மாதிரி டேஸ்டில் நான் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை. இது வந்து முட்டை கோகோனட் அதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அல்வா துண்டு வழுக்கிட்டு போகிற மாதிரி போகுது. என் விரதையெல்லாம் கலைஞ்சிரும் போலவே கிட்டத்தட்ட 4-5 நான் ஸ்வீட் சாப்பிடாமல் இருந்தேன். நோய் என்ன, நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. சரி பரவாயில்ல, அடுத்து வந்து நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணி போவோம். டயட்டை மறுபடியும் முதல்ல டயட் ஆரம்பிக்கணும். இவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க நாளையிலேருந்து டயட் ஆரம்பிக்க போகிறேன். நடக்காது.
என்ன பண்றது, நம்ம வந்து சம்பாதிக்கிறதே சாப்பிடறதுக்காக தான். அதை வந்து நம்ம இப்படி பார்த்து பார்த்து நம்ம ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் எதுக்குடா அப்படின்ட்டு ஆயிடும். அதனால அதெல்லாம் பார்க்காம நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. இப்போ நம்ம ஹைட்ரா பாடியோட மட்டன் பிரியாணி திருநெல்வேலி ஸ்டைலு. ஆக்சுவலாக இதில் ஒரு ஒரு லேயராக எடுத்து சாப்பிடணும். நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம இலையில கூட்டி காட்டணுமேன்றதுக்காக. அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா மட்டன் வடை, அண்ட் இது வந்து மட்டன் கோஃப்தா. நல்லா அள்ளி வைப்போம். கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். அண்ட் இந்த பெப்பர் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலாக மிளகாத்தூளும் பெப்பரும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அப்படி தகதகன்னு சிகப்பு கலரில் இருக்கும். இது எல்லாமே அவங்களோட ஓன் மசாலா அப்படின்றதுனால அதை மட்டும் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்கும் பொழுதே கலர்லாம் தெரியுது. அதேமாதிரி குறிப்பாக அஜினமோட்டோ அண்ட் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே சேர்க்க மாட்டோம் அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. என்ன யார் சொன்னாலும் அப்படி ஃபஸ்ட்டு அப்படி பிரியாணியை எடுத்து சாப்பிடணும். ஆஹா ஆஹா, என்ன டேஸ்ட்டு பிரியாணி! அவங்க அந்த பாதாம் பிஸ்தா சேஃப்ரான் இதெல்லாம் சேர்க்குறோன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அந்தோட நறுமணம் காசெல்லாம் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. நல்லா ஒரு நாள்னா கூட நல்லா ஃபேமிலியோட இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இதுவாக கஸ்டமைஸ் பண்ணி நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, சான்ஸே இல்லை. அண்ட் மட்டன் பீசஸ் இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய எலும்புலேருந்தே எப்படி சாஃப்டாக வந்துருச்சு. அடா அடா, நான் டேஸ்ட்டு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மட்டன் வடை. நீங்கள் இது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள், நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மட்டனோட மீட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வந்து எந்த இதுவும் தெரியாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டாங்க. வடைன்னா இதில் வந்து ரொம்ப கச்சா முச்சான அந்த இஞ்சி அதெல்லாம் எதுவுமே தெரியல, அப்படியே நைஸாக இறங்குது. அண்ட் இந்த மட்டன் கோஃப்தா இது எனக்கு வந்து டெம்ட் ஆகுது, இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது பாருங்களேன், இது வந்து அந்த கோலா உருண்டை ஸ்டைல் மாதிரி தான் தெரியுது பார்க்க, பட் நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அது கோலா உருண்டை மாதிரி இல்லை, மட்டன்லேயே மசாலாலாம் போட்டு நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிருக்காங்க. கோலா உருண்டையில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மசாலா, இது வேறு மாதிரி இருக்குது. அதை வந்து நல்லா உருண்டை போட்டு அதை ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் பெப்பர் சிக்கன் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப எந்த கலரும் இல்லாமல் நார்மல் மிளகாத்தூள், ரொம்ப ஹெவி காரம் இல்லை, மோஸ்ட்லி நிறைய பெப்பர் போட்டிருக்காங்க, லைட்டாக மிளகாத்தூள் அது போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் 65 கூட பாருங்கள், நம்ம நார்மலாக கடை 65 ஹோட்டல் 65லாம் 77 இருக்கும், பட் இவங்க வந்து அவங்களோட ஓன் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பரான டேஸ்ட்டு, இப்போ எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் கொஞ்சம் தயிர் ஆனியனோட நம்ம வந்து பிரியாணியை சாப்பிட்ருவோம். பா, தயிர் ஆனியன் நல்லா திக்காக பொடிய ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடியாப்பம் இதை வச்சு மை ஃபேவரட் வஞ்சரம் மீன் குழம்பு, அடாது சின்ன பீஸாக வந்திருக்கு, அப்படியே அந்த இடியாப்பத்தை புட்டு இந்த கிரேவியில் தொட்டு அதனால மாங்காய் போட்ட குழம்பு புளிப்பாக இருக்குது. இது வந்து வஞ்சரம் மீன், இதுக்கு வந்து செட் ஆகலை எனக்கு. நம்ம வந்து மட்டன் கோஃப்தா வந்து ஊற்றி சாப்பிடுவோம் இடியாப்பத்துக்கு. மீன் குழம்பு வந்து மாங்காய் போட்டு இருக்குல்லையே, அது வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். எஸ், மட்டன் கோஃப்தாக்கும் அந்த இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கு காம்பினேஷன். இது வந்து நல்லா சாப்பாட்டில் ஊற்றி புளிப்பாக மாங்காய் போட்ட மீன் குழம்பு சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான க்ளவுட் கிச்சன், பக்காவான திருநெல்வேலி பாய் சாப்பாடு. நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை எங்களுக்கு வந்து கிரேவிஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே சொல்கிறேன், பிஃபோர் ஆர்டர் பிஃபோர் ஆர்டர். அப்படி வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் சிங்கிள் பேக் அன்னன்னைக்கே அவங்க வந்து ஒவ்வொரு டிஷ் போடுறாங்க, அது நீங்கள் சிங்கிள் பேக் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் அசோக் நகர், கோடம்பாக்கம், டி நகர் இந்த சைடில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுறாங்க. கொஞ்சம் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ் உண்டு. ஸோ ஒரு பக்கமான சூப்பர் சாப்பாடு இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் க்ளவுட் கிச்சனில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள். அந்த ஓனர் பேர் வந்து அஸ்வன். ஸோ அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் வாய் ஊறி இருக்கும் இந்நேரம், நீங்கள் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை. மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இதை தப்பாக சொல்லிட்டேன், இது வந்து கோகோனட் புட்டிங்கில் எக் புட்டிங். சாரி சார், நான் அதான் எக்கோட இதில் டேஸ்ட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக் புட்டிங் போட்டிருக்காங்க. நான் வந்து வழக்கமாக ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற கோகோனட் புட்டிங்னே நினச்சிட்டேன், அதை பார்க்கும்பொழுது இது வந்து எக் புட்டிங். அண்ட் இந்த மட்டன் கோஃப்தா அப்பா செம்ம சூப்பராக இருந்தது. கண்ணன் நீங்கள் பாருங்கள், வச்சு வச்சு காலி பண்ணார், டயட்டில் இருக்கேன் டயட்டில் இருக்கேன்ட்டு. இடியாப்பமும் இந்த மட்டன் கோஃப்தாவும் நாக் அவுட் பண்ணிட்டாரு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பிரியாணி வேற லெவலாக இருந்தது. அண்ட் பீசஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுதான். நீங்கள் வந்து ஃப்ரோசன்
மீட் வந்து எடுக்கிறது இல்லைன்றத சொன்னாங்க. நாங்கள் வந்து பதப்படுத்த வச்சு, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் சமைக்க மாட்டோம், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சமைப்போம்ட்டு. நிஜமாலே ஒரு வர்த்தான கிளவுட் கிச்சன். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. பை பை பை.